ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மாடர்ன் ட்ராமாவில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ரைட்டரான ஜான் கேர்ள்ஸ்வர்த்தி பற்றி பார்க்கலாம். ஸோ இவர் ஜான் கேர்ள்ஸ்வர்த்தி பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான பிளே ரைட், எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில். ஸோ இவருடைய ஃபாதர் பார்த்திங்கன்னா ஒரு வெல்த்தியான லாயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவருடைய மோஸ்ட் ஆஃப் த ட்ராமாஸில் பார்த்திங்கன்னா எதை பற்றி சொல்லியிருப்பார்னா சோசியல் ப்ராப்ளம்ஸ் பற்றி சொல்லியிருப்பார். ஐ மீன், இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் சமூகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுற மாதிரி தான் இவருடைய ஒர்க்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் பார்த்திங்கன்னா நோபல் ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருக்காரு. லிட்ரேச்சருக்கான நோபல் ப்ரைஸு 1932 வந்து வின் பண்ணியிருக்காரு. இவருடைய ஃபேமஸான பிளேஸ் எல்லாமே எதை பற்றி இருக்கும் அப்படின்னா சோசியல் இஷ்யூஸ், அதாவது சமூக பிரச்சனைகள், அதே போல் மாரல் டிடாக்டிக். இது மாரல் டிடாக்டிக் அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நீதி போதனைகளை வந்து எடுத்துக்காட்டுற மாதிரி, நல்ல விஷயங்களை டீச் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் எந்த ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ண ஒரு பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக் ட்ரெடிஷன். இந்த ரியலிஸ்டிக் ட்ரெடிஷன் பற்றி நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஆர்தர் ஹென்ரி ஜோன்ஸ் அண்டு பெனீரோ இவங்க ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணது தான் அந்த ரியலிஸ்டிக் ட்ரெடிஷன். ஸோ அதை ஃபாலோ பண்ண ஒரு பர்சன் தான் வந்துட்டு ஜான் கேர்ள்ஸ்வர்த்தி. இவருடைய ஃபேமஸான பிளேஸை பற்றி பார்க்கலாம். இதோடைய ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபேமஸான பிளே என்னன்னு பார்த்தீங்கன்னா த சில்வர் பாக்ஸ். இந்த சில்வர் பாக்ஸுடைய தீம் பார்த்தீங்கன்னா இன்இக்வாலிட்டி ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்ற தீமில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இது இந்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா 1906 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. தென் ஸ்ட்ரைஃப், இந்த ஸ்ட்ரைஃபோடைய தீம் பார்த்தீங்கன்னா த ஸ்ட்ரகிள் பிட்வீன் கேபிட்டல் அண்ட் லேபர் அப்படின்ற தீமில் 1909 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. தென் ஜஸ்டிஸ், இந்த ஜஸ்டிஸோடைய தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாலிட்டரி அப்படி இல்லைன்னா ஃபைன்மென் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது 1910 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. தென் இவருடைய ஃபோர்த் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா த ஸ்கின் கேம் அப்படின்ற ஒர்க்கு. இதோடைய தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் ஓல்டு அரிஸ்டோக்ராசி அண்ட் எ நியூ ரிச் பிஸ்னஸ் மேன் அப்படின்ற தீமில் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இது 1920 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. தென் நெக்ஸ்ட் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா லாயல்ட்டிஸ். இந்த லாயல்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா 1922 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. இதோடைய தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாயல்ட்டிஸ் அண்டு ப்ரெஜுடிஸ் அப்படின்ற தீமில் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் 6th ஒர்க் வந்து எஸ்கேப். இது 1926 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இதோடைய தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் அண்ட் ஆட்டிடியூட் அபவுட் எஸ்கேப்டு பிரிஸ்னர் அப்படின்ற தீமில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இவருடைய ஒர்க்ஸ் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சரில், ஐ மீன் முக்கியமாக மாடர்ன் ட்ராமாவில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா வந்து இன்ட்ரோலாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.